அப்ப கழட்ட கூடாது. மீனு எங்க வந்திருக்கோம்? மீனு குட்டி எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோம்? பொம்மை கடைக்கு வந்தாச்சு. பாக்கலாமா பொம்மைய? என்னது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனுக்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 26th அன்னைக்கு பர்த்டே, மார்ச் 26. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, இன்னைக்கு தான் நான் அந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, பாப்பா வந்து சைக்கிள் கேட்டிருந்தான், நாங்கள் வாங்கியே தரப்போகிறதில்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட மல்லு கட்டி நாங்கள் வந்து நின்றுருந்தோம். ஸோ பாப்பாவுக்கு இன்னைக்கு வந்து அவன் பர்த்டேக்காக சைக்கிள் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியவே தெரியாது. இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் வ்ளாகாக தான் அவளுக்கு இருக்க போகுது. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன்னா, உனக்கு சாக்லேட்ஸ், அன்றைக்கி பர்த்டே இல்லை, சாக்லேட்ஸ் வாங்கணும், உனக்கு வந்து மேமுக்கெலாம் வந்து சாக்லேட்ஸ் வாங்கணும், உனக்கு வயல் பாசி இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவளை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அதனால் சைக்கிள் கடைக்கு கூட்டி திடீர்னு கூட்டிகிட்டு போகும்போது அவளுக்கு அவளோட ஃபேஸில் வந்து அந்த என்ன ரியாக்ஷன் இருக்குது, எப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகிறான் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, அவள் என்ன மாதிரியான சைக்கிள், எந்த சைக்கிள் வந்து சூஸ் பண்ணாலும் நாங்கள் ஓகே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். இது வரைக்கும் ஒரு 5000 ரூபீஸ் சேர்த்து வச்சுருக்கேன். மேற்கொண்டு வந்து அவள் சைக்கிள் வந்து செலக்ட் பண்ணுறத பொறுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே போயிட்டு வந்து என்ன மாதிரியான சைக்கிள் செலக்ட் பண்ணுறான், நான் ஏன் அந்த கடையில் சைக்கிள் வாங்க போகிறேன் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த சைக்கிள் எனக்கு சைக்கிள். ஓகே ரைட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி அமைப்போதுன்னு தெரில. பாப்பாக்கு வந்து பர்த்டே, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுங்கள். உங்களோட விஷஸ் பாப்பாவுக்கு ரொம்பவே முக்கியம். தேங்க்யூ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பிட்டை போடுறோம். பிட்டை போடுறோம் ரைட்டு. ரயில்வே கேட் போட்டாங்க. என்ன மீன் குட்டி, பாப்பாக்கு என்ன பொம்மை வேணும்? என்ன பொம்மை வேணும்? வேற என்ன வேணும்? அம்மா பாட்ட கேட்டிருந்த வேற ஏதோ ஓட்டுறதுக்கு கேட்டிருந்தியே. இல்ல வேற சைக்கிள் தான் வாங்கி தர மாட்டோம் சொல்லிட்டோம்ல, சைக்கிள் தான் வாங்கி தர முடியாது அப்பா சொல்லிட்டார்ல, பாப்பாட்ட சைக்கிள் இருக்குன்னு சொல்லிட்டார்ல. எதுக்கு பாப்பா இருக்கும்போது எதுக்கு பாப்பா வாங்கணும்? உனக்கு கிரையான்ஸ் மட்டும் வாங்கி தருவா கிஃப்டா? அது மட்டும்தான் பாப்பாக்கு கிஃப்டா, கிரையான்ஸ் மட்டும்தான். இந்த பொம்மை கடைக்கு போகல, நம்ம வேற பொம்மை கடைக்கு போறோம். சொல்றேன் சஸ்பென்ஸ், அதுதான் சஸ்பென்ஸ். ஆமா அந்த கடையில இருக்கா? அதெல்லாம் இருக்கா? நம்ம இந்த பொம்மை கடைக்கு இல்ல, வேற பெரிய பொம்மை கடைக்கு போறோம். வேற வேற பெரிய பொம்மை கடைக்கு போறோம். வேற பெரிய பொம்மை கடைக்கு. அதான் சஸ்பென்ஸ். எந்த கடைக்கு? சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ். நீ சொல்லு. சொல்ல மாட்டேனே. நான் அப்பாட்ட கேட்டேனே. சொல்ல மாட்டேனே. அப்பாக்கே தெரியாது. அப்பா கழட்ட கூடாது, கழட்ட கூடாது. எங்க போறோம்? மீனோ எங்க வந்திருக்கோம்? மீனுக்குட்டி எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோம்? பொம்மை கடைக்கு வந்தாச்சு. பாக்கலாமா பொம்மைய? எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோம்?
சைக்கிள் பிடிக்கதா நீங்க வாங்கிக்கலாம். நீங்க போங்க, நான் வரேன், போங்க. என்னது, என்ன சைக்கிள் வேணும்? என்ன சைக்கிள் வாங்க பார்க்க போறேன். அண்ணா சைனா ப்ராடக்ட் இல்லாம கொடுங்க. என்னது, வாட்டர் பாட்டில்? இதே மாதிரி பார்க்கணுமா? வாட்டர் பாட்டில் வச்சு வேணுமா? பொம்மை கடைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் நான் உன்னைய. எந்த கடைக்கு வந்திருக்கோம் நான்? இதா வேணாம், நீ எவா வீட்டுக்கு போகலாம். சைக்கிள் வேணாம் தானே சொன்னேன்? வேணும் வேணும். நீ நினைச்சியா அம்மா சைக்கிள் தான் அவங்க கூட்டு வந்திருக்கான்னு நினைச்சியா? பொம்மை தான் வாங்க போறோம்னு நினைச்சியா நீ? இந்த சைக்கிளுக்கு அடுத்த சைஸா? அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். நீ கலர் சூஸ் பண்ணு. உன் ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா இருக்கடா கிட்டத்தட்ட. இங்க ஓட்ட கூடாது, அங்க பாரு இன்னொரு மாடல். கீழே அங்க பாரு சைட்ல எல்லாம் பொம்மை. பெருசா ஓடுதுல்ல உட்காந்து பார்த்தாங்க. வண்டி பெருசு பாத்துட்டேன். என்ன வெள்ளனா பாப்பா, ஹாப்பி தானே? ஓகே தானே இந்த சைக்கிள்? ஓகே, இன்னைக்கு பாப்பாக்கு வாங்கின சைக்கிளோட கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, மதுரை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மனோட மேற்கு கோபுரம். மேற்கு கோபுரம்க்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகும், ஒரு சந்து போகும். நிறைய ரெண்டு சைடு கடைகள் இருக்கும். அந்த கோபுரத்துக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் அந்த சந்து வரும் இல்லையா? அப்போ வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது கடை தான் வந்து கணேஷ் சைக்கிள் கடை. இங்கேயே நான் வாங்குகிறேன், மற்ற கடைகளை விட்டுட்டு இங்கேயே வாங்குறேன்னா சைக்கிளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி கார் ஓட்டுவாங்கள்ல அந்த மாதிரி, இது ஒரு 10 மாதம் குழந்தை, 11 மாதம் குழந்தை நடக்கிறதுக்கு பழகிறாங்கன்னா வாக்கர் முதற்கொண்டு குட்டி குட்டி சைக்கிள் வந்து 3 டயர் உள்ள சைக்கிள் முதற்கொண்டு கீச் அண்ட் எவ்ரித்திங் எல்லாமே இருக்குங்க. சைனா ப்ராடக்ட், இந்தியா ப்ராடக்ட், இந்த மாதிரி எல்லா விதமான சைக்கிள்ஸுமே இவங்க கிட்டே இருக்கும். ரொம்பவே லாட் ஆஃப் சைக்கிள் கலெக்ஷன்ஸ், அவ்வளோ சைக்கிள் கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த கடையில் சைக்கிள்ஸ். இப்போ நீங்கள் வீடியோலே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி எல்லா விதமான சைக்கிள்ஸுமே வச்சுருப்பாங்க. பாப்பாவுக்கு வந்து இந்த சைக்கிள் கடைக்கு நாங்கள் கூட்டு வருவோன்றது அவளுக்கு தெரியவே தெரியாது, வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது அவளுக்கு. அவளுக்கு வந்து சந்தோஷத்தில் என்ன செய்யணும் அப்படின்னே அவளுக்கு தெரியல. ஃபைனலி பாப்பாவுக்கு வந்து நாங்கள் இந்த சைக்கிள் தான் வாங்கினோம். ஸோ அதை பில்லாம் பே பண்ணக்கப்புறம் வெளியில் ஒரு ரவுண்டு ஓட்டுறேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால் வந்து வெளியில் வந்து ஓட்ட விட்டோம். பையனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வாங்கினோம். அவனுக்கு ஆல்ரெடி ஒரு சைக்கிள் வாங்கினோம் இதுக்கு முன்னாடி, ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் வந்து சரி அவனுக்கும் சிம்பிளாக ஒரு சைக்கிள் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே வாங்கினேன். நான் இந்தியா ப்ராடக்ட் தான் நான் வாங்கினேன். இந்த வ்ளாக் வந்து இதோட முடியுது. இந்த சைக்கிள் கடையில் உங்களுக்கு சைக்கிள்ஸ் வாங்கணும், உங்களோட குழந்தைங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட இது வந்து அதுன்னு அட்ரஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் நம்பருமே நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நான் போடணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.